நான் அகில ஸ்ரீதர் வாசகசாலியின் கவிதை இரவு என்கின்ற இந்த புதிய நிகழ்விற்கு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு கவிஞரின் கவிதைகளை இந்த நேரத்தில் வாசிக்கப் போகிறேன் இப்புதிய முயற்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் இனி உங்கள் இரவுகள் எங்கள் கவிதைகளால் இனிமையாக நிறைவேட்டும் கவிதை குறித்து எழுதியிருக்கும் ரூமியின் கவிதையோடு இந்நிகழ்ச்சியை துவங்குகிறேன் நீங்களும் கேட்க தயாராகுங்கள் கவிதைகளின் உள்ளிருக்கும் துடிப்புகளை கீழ் அவை விரும்பும் இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லட்டும் உனக்கென விடுக்கும் சமைச்சைகளை தொடர்ந்து கொண்டே இரு அதன் அருகாமையை நழுவ விட்டுவிடாதே ஒருபோதும் கவிதைகளை எப்படி அணுகுவது என்று சொல்லிக் கொடுத்த ரூமியோடு இப்போது தொடர்வோம் நம் கவிதை உலகத்திற்குள் இன்னைக்கு நாம் அழகியலின் அரசனான கல்யாண்ஜி என்று அழைக்கப்படும் வண்ணதாசனுடைய கவிதைகளை தான் பேச போகிறேன் நான் முதல் கவிதை தாமரக்குளம் பார்த்து நிற்கிற வெளியூர் சிறுமிக்கு மாடு குளிப்பாட்டு கொண்டிருந்தவர் புத்தனை போல நீந்தி போய் பூவெடுத்து கொடுத்து புன்னகைத்த கிரணத்தில் மாடு சிலுப்பியது மற்றொரு வானவில் இந்த கவிதையை கேட்கும்போது எனக்கு வந்து சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குது என்ற பாடல் வரிகள் ஞாபகம் வருது நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயத்தில் அன்பு காமிக்கிறது தான் மிகச்சிறந்த அழகாக நமக்கு தெரியுது அன்பின் நிற்பு வாசலில் எடுத்துக்கொள்ள காம்புடன் ரோஜா பூ வைத்திருந்தார்கள் ஏற்கனவே அவை புத்தம் புதுப்பூ இவள் தேர்ந்து கொண்டதோ புதிதினம் புதிய பூ பேசிக்கொண்டே சரிகினால் எப்படி சரியாய் அமராமல் கீழே விழுந்தது குனிந்து எடுத்துக்கொண்டு மறுபடி சூடி கொண்டால் என்ன வைத்தால் போய்கொண்டிருந்தாள் தரையில் விழுந்த பூ யார் குளி குனிந்தெடுப்பார் என்ற யூகத்தில் எல்லார் முகத்தையும் பார்த்து சிரித்தது யார் நம்மை மிதி மிதிப்பார் என்ற கவலையும் இல்லாமல் இல்லை இருக்கும் தானே மறுபடியும் படிக்கணே தரையில் விழுந்த பூ வரவேற்பு வாசலில் எடுத்துக்கொள்ள காம்புடன் ரோஜா வைத்திருந்தார்கள் ஏற்கனவே அவை புத்தம் புதுப்பூ இவள் தேர்ந்து கொண்டதோ புதிதனும் புதிய பூ பேசிக்கொண்டே செருகினால் எப்படி சரியாய் அமராமல் கீழே விழுந்தது குனிந்து எடுத்துக்கொண்டு மறுபடி சூடிக்கொண்டால் என்ன இன்னொரு பூவை எடுத்தால் தலையில் வைத்தால் போய்கொண்டிருந்தாள் தரையில் விழுந்த பூ யார் குளி குனிந்தெடுப்பார் என்ற யூகத்தில் எல்லார் முகத்தையும் பார்த்து சிரித்தது யார் நம்மை மிதிப்பார் என்ற கவலையும் இல்லாமல் இல்லை இருக்கும் தானே இந்த கவிதையை கேட்கும் போதே உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு திருமண வீடு ஒரு அழகான பெண் வந்து ரோஜா பூ வச்சுட்டு போகிறது இந்த காட்சிகள் வந்து கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்து கற்பனையாக விரிஞ்சிருக்கும் அந்த பிரபுதேவா காதலன் படத்துல நக்மாவோடது சின்ன சின்னதா எடுத்து எடுத்து சேகரிச்சுப்பானே அது மாதிரி இந்த பூவும் வந்து யாரும் எடுத்துக்கல எடுத்துப்பாங்களான்னு பாக்குது ஆனா யாரும் எடுத்து வச்சுக்கல அடுத்த கவிதை யாரோ அருகில் இருப்பது போல நீங்கள் மட்டும் தானா உங்கள் அறையில் நான் சொல்கிறேன் என்பதற்காகவேனும் முயன்று பாருங்கள் மழைக்காலங்களில் அரை ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு புறப்படுங்கள் உங்கள் தினத்தின் ரொட்டியை சம்பாதிக்க நான் திரும்பிய ஒரு பின்னிரவில் ஜன்னல் வழி அடித்த சாரலில் தரையில் ஒரு தகடு போல தண்ணீர் பரவியிருந்தது எந்த இன்றி நடுவில் அமர்ந்திருந்தது மழைக்காற்று உட்புறம் வீசியிருந்த ஒரு நந்தியாவட்டை பூ யாரோ அருகில் இருப்பது போல அன்று நான் குளிரற்று உறங்கினேன் ஒரு யாருமே இல்லாம ஒரு தனியா இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிங்கிறது வந்து இந்த வார்த்தைகளில் தெரியுது யாருமின்றி தனிமை நிரம்பிய அறையில் ஒரு சின்ன பூ கூட வந்து நம்மளுடைய மிகச்சிறந்த தோழனாக துணையாக ஆக முடியும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அடுத்த கவிதையின் தலைப்பு ஒரு தலை ராகம் இந்த தலைப்பு கேட்டவொடனே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அது உண்மைதான் கூட இல்லாததால் மழையில் நனைந்து கொண்டே செல்கிறாய் நீ குடை தராத உன் அம்மாவை திட்டுவதா இல்லை உன்னை நனைக்கும் மழையை திட்டுவதா என நினைத்து கொண்டே மழையில் நனைந்து வருகிறேன் நான் உனக்கு தர தைரியம் இல்லாத என் குடையோடு இந்த கவிதையை வந்து நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது பாதிலியே ஏன் இவங்க கொண்டு போய் அந்த கொடையை கொடுத்தா என்ன அப்படி தான் நானும் யோசித்தேன் ஆனால் கடைசி வரியில வந்து கிளியராக அது வந்து ஒருதலை காதல் பேச முடியாத தயக்கம் எல்லாத்தையுமே வந்து அது கவிதையை வந்து சொல்லிடுச்சு அடுத்த ஒரு கவிதை கைப்பிள்ளையுடன் பேசிக்கொண்டே கோலம் போடுகிறாள் அந்த பெண் நிபந்தனையற்ற அன்பில் நேர்த்தியாகி கொண்டிருக்கிறது வாசல் நம்ம பார்த்துருப்போம் இந்த காட்சி வந்து நிறைய வீடுகளில் குழந்தையோடு வந்து அந்த அம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த அன்பு வந்து அவங்கள சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லா நேரமும் அதுதான் அவர் சொல்கிறாரு அடுத்த கவிதை ஒரு முத்தத்தை அது முத்தம் என்று அறியாமலே இதுவரை எத்தனை முத்தங்கள் கொடுத்துவிட்டேன் முத்தம் இது முத்தம் என்று அறிந்த பின் ஒரு முத்தம் விட்டேன் அது முத்தம் போல் இல்லை வேறு ஏதோ ஒன்றாக இருந்தது ஒரு கேள்வி போல ஒரு விடை போல ஒரு வரியை எழுதியது போல் ஒரு வழியை அழித்தது போல் இது இந்த கவிதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அது வரைக்கும் அவங்க வந்து எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிப்பாங்க எதை பற்றி வேணாலும் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களால வந்து அந்த இயல்பாக முன்னே எப்படி பேசினாங்களோ அது மாதிரியான இயல்பு வந்து அவங்களுக்குள்ளே இருக்காது இந்த முத்தமும் அப்படிதான் முத்தம் தெரிகிற வரைக்கும் வந்து அது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக இருந்தது அதோடய அர்த்தம் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து அதோட இயல்பு தன்மையில் தன்மை வந்து போயிடுது அப்படிங்கிற விதமாக அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த கவிதை உங்களை பல தலைவுகள் பார்த்திருக்கிறேன் தபால் பெட்டியில் கடிதம் விடுபவராக ஆதார் அட்டை வரிசையில் நிற்பவராக மீன் வியாபாரியிடம் சிரித்து பேசுபவராக மழையில் வாகனம் ஓட்டி செல்பவராக கண் மருத்துவமனையில் சோதிக்கப்படுபவராக மரண வீட்டில் நாற்காலியில் குளிந்திருப்பவராக புதிய சுவரொட்டியை ஆர்வமாக வாசிப்பவராக கீழே விழுந்த கைக்குட்டையை எடுத்துக் கொடுப்பவராக தலைக்கவசம் அணியாமல் காவலரிடம் கெஞ்சுபவராக பலூன் விற்பவரிடம் நீல பலூன் வாங்குபவராக இவ்வளவு இடங்களில் பார்த்துருக்கிற என்னை எங்குமே பார்க்காதது போல் உங்களால் போக முடிவது எப்படி இதுதான் நகரமயமாக்களோட மிகப்பெரிய அவலம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே இப்போ ஃபாஸ்ட் லைவில் வந்து போயிட்டே இருக்கோம் எல்லோரும் ஸ்பீடாக ஏதோ எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம எல்லோரும் ஓடி போயிட்டுருக்கோம் அப்போ வந்து நம்ம இன்ஃபேக்ட் நம்ம டெய்லி பார்க்குற முகங்களையே தான் நம்ம பார்ப்போம் ஆனால் கூட அவங்கள வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது யாரோ புதுசாக புதுசாக அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நம்ம இதுதான் ஒரு மிகப்பெரிய வழி அடுத்த கவிதை ஒரு கவிதையை இப்போ இதுதான் எழுதி முடித்தேன் வாசித்துக்கூட பார்த்து விட்டேன் சொற்களை உச்சரிக்க நன்றாகவே இருக்கிறது இந்த கவிதையின் ஏதாவது ஒரு சொல்லை தொட்டு பார்க்க விரும்புகிறேன் தொட்டு பார்க்க முடிகிற சொல்லை தன்னிடம் வைத்திருக்கிற ஒன்றுதான் ஒருவேளை என்னுடைய அதற்கு அப்புறம் எழுதுவது ஒருபோதும் அவசியமில்லாமல் செய்கிற கவிதையாக இருக்கலாம் இதுதான் அந்த ஒற்றை சொல்லில் தான் அந்த கவிதையோட ஆன்மா இருக்குது அதை தொட முடிஞ்சுட்டால் அந்த கவிதை ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும் இது வந்து அகரு முதல்வன் கூட வந்து நிறைய எங்களோட கவிதை கூட்டங்களில் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அந்த ஒட்டுமொத்த கவிதையிலும் ஒரு சொல் தான் நான் அந்த கவிதைக்கான முழு அர்த்தத்தையும் உள்ளடக்கி இருக்கும் நம்ம அந்த கவிதையை நம்ம அந்த அந்த ஒரு சொல்லை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஒட்டுமொத்த கவிதையும் ஈஸியாக நமக்குள்ளே புரிஞ்சிடும் அதுதான் இந்த கவிதையும் சொல்லுது அடுத்த கவிதை வீட்டுக்கு யாரோ புதிதாக வந்திருப்பார்களோ என்று தோன்றியது யாரும் வந்திருக்கவில்லை வீட்டிலிருந்து யாரும் வெளியே போயிருப்பார்களோ என்று தோன்றியது யாரும் போயிருக்கவில்லை யாரும் வந்திருக்காத யாரும் போயிருக்காத ஒரு வீட்டுக்குள் போய் வந்து கொண்டிருக்கின்றேன் பொழுதெல்லாம் இதுவும் அகெய்ன் தனிமையை தான் சொல்லுது ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும் இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே இருக்காது அவங்க மட்டும்தான் போயிட்டு வருவாங்க மீதி நேரம்லாம் அந்த வீடு வந்து அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கும் அது வந்து எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும்ல ஒரு ரொம்ப சைலண்ட்டாக எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கிற வீடு வந்து ஒரு உயிரே இல்லாத மாதிரியான ஒரு விஷயமாக தான் எனக்கும் தோணுது அடுத்த கவிதை இடையில் ஏதாவது இருக்கட்டும் ஒரு ஊடுதிரை ஒரு வெம்பாப்பனி ஒரு சாம்பிராணி புகை ஒரு கண்கலங்கள் ஒரு சிறு சந்தேகம் ஒரு அவநம்பிக்கை ரேகை ஒரு கேள்வி ஒரு விசாரணை ஒரு அதிகமற்ற தூரம் ஒரு தப்பித்தல் ஒரு மூச்சுவாங்கல் ஒரு சுதந்திரம் ஏதாவது ஒன்று சன்னமாக நமக்கு இடையில் இருக்கட்டும் நாம் அப்பொழுது ஒருவரை ஒருவர் இதைவிடவும் இடைவிடாமல் தேடிக்கொண்டே இருப்போம் ஏதோ ஒன்றுக்கு அப்பால் நாம் இருப்பதாக இன்னும் ஏதோ ஒன்றை ஒருவரை ஒருவர் அடைய வேண்டியதாக இது வந்து ஒரு பிரிவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயமா எனக்கு தோணுது இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அது அப்படியே வந்து சட்டனை இனிமேல் எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிச்சுட்டு போகும்போது அது ரொம்ப பெரிய வழியாக இருக்கும் அதே வந்து நமக்கு நடுவில் ஏதோ ஒரு சண்டையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அட்லீஸ்ட் திரும்பி திரும்பி சண்டை போட்டோ இல்லை சமாதானம் ஆகியோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து அந்த உறவை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இருக்கும் நம்ம அந்த ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அடுத்த ஒரு கவிதை உங்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உள்ளே வரும் கதவை வேண்டுமெனில் பூட்டிக்கொள்ளுங்கள் வெளியே போகும் கதவை எப்போதும் திறந்தே வைத்திருங்கள் இரண்டும் ஒன்றுதானே என்று என் மேல் சினம் கொள்ளாதீர்கள் இரண்டும் வேறு வேறாகத்தான் எப்போதும் இருக்கிறது எனக்கு ஏன்னா உள்ளே வந்துட்டோன்னா அது வேறு ஒரு உலகம் வெளியே போகும்போது அது வேறு ஒரு உலகம் அடுத்த கவிதை ஒரு சிறு பறவை எங்கள் வீட்டு கருவேப்பிலை மரத்திலிருந்து எதிர்வீட்டு நெல்லி மரத்திற்கு மாறி மாறி பறக்கிறது இப்போ இது எங்கள் வீட்டில் நெல்லி மரமும் எதிர் வீட்டில் கருவேப்பிலையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது மாறி மாறி எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து ரெண்டு வரையில் சொல்லிட்டார் அடுத்த கவிதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓடி ஓடி தப்பிக்க வேண்டியது இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களை யாரோ கொள்வதற்கு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சாய்க்க ஒரு தொழுத கைப்படை உங்களை துரத்துகிறது சிறப்புகளின் புற்றோரம் இருந்து இன்று நான் பொறுக்கி எடுத்திருக்கும் கருத்த பருவையின் இறகு கூட உங்களின் அடிவயிற்றில் பாய்ச்சத்தான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாம் இருக்கோம் அதுதான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு வேகமான ஒரு லைஃப்பில் வந்து எதையுமே கவனிக்காமல் நம்ம இந்த என்ன சொல்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற எந்த அழகான விஷயங்களையும் நம்ம யாரும் கவனிக்கிறதே இல்லை ஒரு வானத் வானம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஈவினிங் நைட் வந்து நிலா உங்களில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல நைட்டு நிலா அதுவும் பௌர்ணமி நேரத்துலலாம் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும் நானும் என் பையனும் வந்து சாயங்காலம் வண்டியில் போகும்போதெல்லாம் நாங்கள் ரசிச்சிட்டே போவோம் அந்த மேகம் வந்து ஒரு அவன் வந்து சொல்லுவான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு உருவத்தில் இது இருக்குது இன்னைக்கு வந்து யானை மாதிரி இருக்குது ஒரு குதிரை மாதிரி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரியான ஒரு அழகியல் விஷயங்களை வந்து நம்ம ரசிக்கிறத வந்து நம்மளோட வேகமான லைஃப்பில் வந்து நம்ம தவறிட்டோம் அதை ஆரம்பித்தாலே நம்மளோட லைஃப் வந்து இன்னுமே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப இனிமையாக இன்னும் என்ன சொல்கிறது இன்னும் பீஸ்ஃபுல்லாகவே மாறிடும் அழகாக ரசிக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து எந்த துன்பமுமே இருக்காது ஸோ நம்ம லைஃப்பையும் இனிமேல் வந்து நம்ம இன்னும் அழகையில் ரசிக்க நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன அழகுகளை ரசிக்க கற்றுக்கலாம் ஸோ இதோட ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி முதல் நாள் இது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாது புதிய முயற்சியாக தான் நானும் இதை பண்ணுறேன் ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் இதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரோக்ராம் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நாளைக்கும் இதே இரவு பத்து மணிக்கு இன்னும் வேறு ஒரு கவிஞரோட இன்னும் சிறப்பான கவிதைகளோடு நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் ஓகே குட் நைட்